ஹாய்கள் எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழன் சரஸ்வதி இங்கு தொடரில் இன்றைக்கி என்ன போட போகிறாங்க அப்படிங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ராகினி வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் சொல்லியிருக்க வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நாத்தனாரை கூட்டிட்டு ரோட்டில் வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வந்து பக்கத்து வீட்டிலேருந்து ரெண்டு பேர் வந்து போகிறாங்க. இவள் பார்த்தி பெரிய கோடீஸ்வரி ஆகிட்டா, இவெல்லாம் ஒரு பொண்ணாக, இவளை மாதிரி ஒரு பொண்ணு யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று அதை கேட்டு வந்து ஏன் இப்படி சொல்கிறீங்க, பின்ன பெத்த அம்மாவையே வந்து பார்த்திங்கன்னா சந்தேகப்பட்டு வீட்டை விட்டு விரட்டி விட்டா, எல்லா சொத்தையும் தான் வாங்கி வச்சுக்கிட்டா, ஐயோ பாவம், இந்த மாதிரி யாருக்கு வந்து பொண்ணு கிடைப்பா, போதையம்மா மாதிரி நல்ல மனசு உள்ளவங்களை இப்படி ஏமாத்திட்டாளே அப்படின்னு பேசுகிறாங்க. இதை கேட்டு ராகினி வந்து ரொம்ப வருத்தப்படுறா. அதுக்கப்புறம் அவங்க வீட்டு வேலைக்காரி வந்து வந்துக்கிட்டு இருக்கா. உடனே வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணேன், நியாயமாக தானே வந்து பண்ணேன், அம்மா தப்பு செஞ்சாங்க, நான் வந்து தப்பு செஞ்சதை நான் வந்து அதனால தானே வீடை வாங்கினேன்னு சொல்கிறாங்க. உடனே உங்கள் அம்மா வந்து ஒரு நாள் தப்பு செய்ய மாட்டாங்க, உங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேரும் நல்லவங்க, அர்ஜுன் சொல்கிறது எல்லாமே நம்பிக்கிட்டு பெத்த அம்மா சொல்கிறது நம்பாமல் இருக்கியே, அதை நினச்சி தான் இப்போ சொத்து போனால் போயிட்டு போகுது, ஆனால் ராகினி வந்து என்னை நம்பாமல் இப்படி சொல்லிட்டாலேன்னு நினச்சி பாவம் கோதையம்மாவும் நடேசன் சாரும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு அப்படியா அப்படின்னு சொல்கிறான். ஆமாம் நான் கேட்டு வந்து பார்த்திங்கன்னா ராகினி வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் இல்லை, நான் செஞ்சு தான் சரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து சரி தனி வீடு பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி வீடெல்லாம் பார்த்ததேன்னு சொல்கிறது. எல்லோரும் ஒன்றா இருக்கணும் ஆசையாக தான் இருந்தது. இப்போ நம்ம எல்லாருமே வந்து பெரிய வீட்டில் இருந்தோம், இப்போ சின்ன வீட்டில் இருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம். வசதி வந்து தேவை கிடையாது, எல்லோரும் ஒன்றா இருக்கணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு தமிழ் வந்து சொல்கிறாரு. இப்போ தமிழ் நடேசன் தவர் கார்த்தி எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கோதையம்மா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, ஏன்னா முத முதல்ல இப்படி தான் வந்து ஒற்றுமையாக வந்து இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம எல்லாருமே வந்து குடும்பமாக இருக்கோம், அதுதான் எனக்கு வேணும், சொத்து போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மோதலும் காதலும் தொடரில் என்ன போட போகிறாங்க அப்படி பார்க்க போகிறோம். வேதா அம்மா அப்பா வந்து வேதாவை வந்து ஏற்றுக்கலை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேதா வந்து ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஸோ பேக்கிலேருந்து அவங்க துணியெல்லாம் எடுத்து வீட்டை விட்டு வீசிட்டாங்க, நீ வெளியில் போ அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே வந்து விடலை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வாசலுக்கு வந்து வராங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வேதாவும் உடனே வாசலுக்கு வராங்க, அம்மா அம்மானு சொல்கிறாங்க, ஆனால் அவங்க கேட்கவே இல்லை. படான்னு வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்துட்டுறாங்க. உடனே தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க, அம்மா நான் சொல்கிறத கேளு, நீ என் நான் என்ன சொல்கிறேன் நீ கேட்டால் தானே என்னோடய தரப்பு வந்து நியாயம் தெரியும், ஆனால் நீ கேட்கவே மாட்டேங்கிற, எனக்கு என்ன தண்டனை வேணால் கொடு, ஆனால் பேசாமல் மட்டும் இருக்காத, பார்க்காம மட்டும் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கதவில் சாஞ்சிக்கிட்டு வேதா அம்மா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேதான்னு ஒரு பொண்ணு இருந்தா, அந்த பொண்ணு வந்து செத்து போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு வேணா வந்து கதறி கதறி அடுறாங்க, ஏன்னா பெத்த தாய் வந்து பொண்ணு செத்து போயிட்டா அப்படின்னு சொல்கிறது, ஒன்று உயிரோடு இருக்கும்போதே செத்து போயிட்டா சொல்கிறது எவ்வளோ பெரிய கொடுமையாக, அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கதறி கதறி அடுறாங்க. அதுக்கப்புறம் விக்ரமோட அம்மா தான் வந்து பார்த்திங்கன்னா சமாதானப்படுத்துகிறாங்க, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாரு அப்படிலாம் செய்யக்கூடாது, வீட்டில் யாருமே வந்து சாப்பிடல, தன்வியாகவும் யாருமே சாப்பிடாமல் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் உனக்கு அம்மா மாதிரி இருக்கேன்னு சொல்லி சாப்பாடு எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க. நீ சாப்பிட்டா தான் நாங்கள் எல்லோரும் சாப்பிடுவோம், இல்லை நாங்கள் சாப்பிடவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேதா மனசறிஞ்சி வந்து சாப்பிட வராங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப்